அரசு பேருந்து ஓட்டுநரை போதை இளைஞர்கள் சரமாரியாக அடித்து உதைத்த பதை பதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி வந்த அரசு பேருந்து பாலக்கரை அருகே வந்தபோது இளைஞர்கள் சிலர் கும்பலாக சாலையை மறித்தபடி அங்கு நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பேருந்தை பிரேக் அடித்து நிறுத்திய ஓட்டுநர் ரமேஷ் அவர்களை ஓரமாக நிற்குமாறு கூறியதாகவும், அதனை பொருட்படுத்தாத இளைஞர்கள் தொடர்ந்து சாலையிலேயே நின்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஓட்டுநர் ரமேஷ் மீண்டும் அவர்களை நகர சொல்லியுள்ளார். எங்களை நகர சொல்ல நீ யாரு என பேருந்து ஓட்டுநரிடம் எகிரிய இளைஞர்கள் பேருந்துக்குள் ஏறி ஓட்டுநர் ரமேஷை தகாத வார்த்தைகளால் திட்டி அவரை தாக்க தொடங்கினர். ஒரு கட்டத்தில் ஓட்டுநர் ரமேஷை பேருந்துக்குள் இருந்து உதைத்து கீழே தள்ளி அவரை சூழ்ந்து கொண்டு காலால் எட்டி உதைத்தனர். அதனை தடுக்க முயன்ற நடத்துனர் செந்தில்குமார் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினர். அருகில் இருந்தவர்கள் தடுக்க முயன்ற போது இளைஞர்கள் அவர்களையும் தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுக்க அவ்வழியே சென்று கொண்டிருந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் இருவர் இதனை படம் பிடித்தனர். இதனை கண்டு ஆத்திரமடைந்த இளைஞர்கள் செய்தியாளர்களை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பேருந்து ஓட்டுநர் ரமேஷ் படுகாயமும், நடத்துனர் செந்தில்குமார் மற்றும் செய்தியாளர்கள் நாடிமுத்து அருண் உள்ளிட்டோர் சிறு காயமும் அடைந்தனர். இதையடுத்து நால்வரும் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் சுதர்சன், ஜனார்த்தனன் என்ற இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது உதயகுமார், கார்த்திகேயன், மாரிமுத்து மற்றும் சிறுவன் ஒருவன் உட்பட நான்கு பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் அனைவரும் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு பேருந்து ஓட்டுநர் ரமேஷ் கூறியபோது, சாலையில் நின்றவர்களை நகர சொல்லியதால் அவர்கள் தாக்கியதாகவும், மருத்துவமனையில் மயக்கம் தெளிந்து பார்த்தபோது தான் அணிந்திருந்த அரை சவரன் மோதிரம் மற்றும் ஒன்றரை சவரன் சங்கிலி காணாமல் போனதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பந்தலூர்லேருந்து கும்பகோணம் வரும்போது கும்பகோணம் பாலக்கரை அருகே பேருந்து வழிமறித்து பத்திருக்கொண்ட மர்ம கும்பல் என்னை அடித்து தாக்கினார்கள். மேலும் என்னை பணி செய்யாமல் தடுத்து என்னிடம் இந்த மோதிரம் வாட்சி செயினை பறித்து கொண்டார்கள். பலமான அடிபட்டு கண் விழித்த போது கும்பகோணம் அரசு மருத்துவமனையை அனுமதிக்கப்படுவதை தெரிந்து கொண்டேன். இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.